முஸ்லீம்களை மட்டும் எப்படி கேம்பில் அடைப்பது, முஸ்லீம்களை மட்டும் எப்படி குடியுரிமை அற்றவர்கள் என்று பிரித்து தனியாக எடுப்பது என்று சிந்தித்தார்கள். குடியுரிமை சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். பாகிஸ்தானிலிருந்து வரலாம், ஆப்கானிஸ்தானத்திலிருந்து வரலாம், வங்கதேசத்திலிருந்து வரலாம், யார் வரலாம், முஸ்லீம் அல்லாதவர்கள் வரலாம். எப்படி வரலாம், ஆவணமே இல்லை என்றாலும் வரலாம். அடுத்து என்ன வழக்குகள் அவர்கள் மீது அந்த நாட்டில் இருந்தாலும் வரலாம். இது குறித்து விளக்குவதற்கு நிறைய பேரை ஏவி விட்டுருக்காங்க. அப்படி அவர்களால் ஏவப்பட்டிருக்கிற ஒருவர் தான் நம்ம நண்பர் பாண்டே. இவர் சொல்கிறார், இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு நியாயப்படுத்தி காரணம் சொல்கிறார். நம்மில் ஒருவராக மாறிவிட்டார், காய்கறி கடை நடத்துகிறார். இப்போ அவர் வந்து யாருன்னா, வங்கதேசத்தில் பெரிய தேச விரோத சக்தியாக தேடப்படுபவர். நம்ம பக்கத்து வீட்டில் யார் வாழுகிறார் என்பது நமக்கே தெரியாமல் இருக்கலாமா? அப்படி தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவங்களுடைய பார்வை என்ன, அவன் முஸ்லீமாக இருப்பது பிரச்சனை, முஸ்லீமாக இருந்தால் அவனால் தேசத்துக்கு பிரச்சனை. தத்துவவாதியான, தேர்தல் அரசியல் களத்திற்கு வராத, முதலமைச்சராக பதவி வகிக்காத தந்தை பெரியாரின் படத்தை பிடித்து கொண்டு போகிறார்கள் வடமாநிலத்தை சார்ந்த இளைஞர்கள் மாணவர்கள். இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனை குடியுரிமை தொடர்பான சட்ட திருத்தம், அது ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம். இது குறித்து நிறைய கட்டுக்கதைகள் பரப்பப்படுகிறது, பொய்யுரைகள் சொல்லப்படுகிறது. இது குறித்து நமக்கு முதலில் ஒரு தெளிவு வேண்டும். அப்போதுதான் இதை எதிர்த்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு நமக்கு வாய்ப்பாக இருக்கும். இன்றைக்கு தன்னியல்பாக மக்களிடம் எழுந்த அச்சத்தின் விளைவாக, மக்கள் வீதிக்கு வந்து போராடியதன் விளைவாக, காஷ்மீரை கையாண்டது போல், பாபர் மசூதி இடம் தொடர்பான வழக்கை கையாண்டது போல், முத்தலாக் சட்டத்தை கையாண்டது போல், இன்னும் இப்படி பல சட்டங்களை கையாண்டது போல், இதை எளிதில் கையாண்டுவிட முடியாது என்கிற நிலைக்கு பாரதிய ஜனதா அரசு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அவர்களே இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்கள், ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். 65 விழுக்காடு மக்கள் இதை ஆதரிக்கிறார்களாம். இஸ்லாமியரில் 65 விழுக்காடு பேர் எதிர்க்கிறார்களாம். எப்படி இதை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள், ஒரு கருத்து கணிப்பை 3000 பேரிடம் நடத்தியிருக்கிறார்கள். 125 கோடி மக்கள் வாழுகிற இந்த நாட்டில் 3000 பேரிடம் கருத்து கணிப்பை நடத்தியிருக்கிறார்கள். இது ஏதோ ஒரு அடையாளமற்ற ஒரு நிறுவனம் கருத்து கணிப்பை நடத்தியிருக்கிறது, அடுத்த அடையாளம் இல்லாமல் போய்விட்டது என்றால் நாமும் இங்கே அதை அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஊடகங்களில் அது மிக முக்கியமான செய்தியாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் கருத்து கணிப்பு நடத்தி இந்த குடியுரிமை சட்டத்தை ஏற்கிறீர்களா என்று கேட்டபோது 65 விழுக்காடு மக்கள் ஏற்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்களாம். இஸ்லாமியர்களில் 65% பேர் ஏற்கவில்லை, எதிர்க்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்களாம். பாரத ஜனதா கட்சியினுடைய, இந்திய அரசினுடைய நோக்கம் மிக தெளிவாக தெரிகிறது. இது இஸ்லாமியர்கள் மட்டுமே எதிர்க்கிற பிரச்சனை என்று இதை சுருக்க பார்க்கிறார்கள். அதன் வழியே ஏற்கனவே அவர்கள் இந்தியா முழுவதும் கட்டி எழுப்பி வைத்திருக்கிற இஸ்லாமிய வெறுப்புணர்வு என்கிற அந்த பொது உளவியலை பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறார்கள் இந்த பிரச்சனையிலும். ஆனால் அதையும் தாண்டி வடகிழக்கு மாநிலங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது, வடமாநிலங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது என்னும் போதுதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இப்போது அவசர அவசரமாக ஒரு கூட்டத்தை போட்டு இந்தியா முழுவதும் பேரணிகளை நடத்த வேண்டும், கூட்டங்களை நடத்த வேண்டும், ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும், எதற்கு, இந்த சட்டத்தை ஆதரித்து என்று இன்றைக்கு ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில், வழக்கமாக அது நாம் கூடுகிற இடம், அது நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற இடம், ஏனென்றால் போராட்டம் என்பதே நமக்குத்தானே தரப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் வழக்கமாக நாம் கூடுகிற இடம், அந்த இடத்தில் முதல் முறையாக எச் ராஜா கூடினார். பாரதிய ஜனதா கட்சியினர், சங்கப்பரிவார் அமைப்பினர் கூடினார்கள். அவர்கள் கூடிய கூட்டத்தை விட அவர்களை பாதுகாக்க வந்த காவலர்களின் கூட்டம் அதிகம். அவர் ஒரு கட்சியினுடைய தேசிய செயலாளர், அதுவும் சாதாரண ஒரு இண்டு இடுக்கில் இருக்கக்கூடிய அமைப்போ கட்சியோ அல்ல, இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி.
அப்படிப்பட்ட கட்சியினுடைய ஒரு மாநில நிர்வாகி மட்டுமல்ல, தேசிய செயலாளர். அவர் பங்கேற்கிற கூட்டம் தமிழ்நாட்டினுடைய தலைநகரில் சென்னையில் நடத்தப்படுகிறது. அந்த வள்ளுவர் கோட்டத்தில் இருந்து 1 கிலோமீட்டரில் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையகமே கமலாலயமே இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்தில் அவர்கள் நடத்துகிறார்கள். ஆனால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. அதே நாள் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் நான் பங்கேற்கிற ஒரு கூட்டம், நான் ஒன்றும் இந்தியாவை ஆளக்கூடிய கட்சியினுடைய தலைவர் அல்ல, தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய 2ம் நிலை பொறுப்பாளர் தான், நான் போய் பங்கேற்கிறேன். அந்த வீதியில் எல்லை எங்கே முடிகிறது, அந்த மக்கள் தலை எங்கே முடிகிறது என்று மேடையிலிருந்து என்னால் பார்க்கவே முடியவில்லை, கணிக்கவே முடியவில்லை. அப்படி ஒரு கூட்டம் இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து கூடுகிறது. ஆனால் கருத்து கணிப்பு என்ன சொல்லுகிறார்கள், இந்த சட்டத்தை 65 விழுக்காடு பேர் ஆதரிக்கிறார்கள் என்று புழுகுகிறார்கள். இப்படிப்பட்ட கருத்துருவாக்கம் செய்யப்படுகிறது. இதை ஒரு பக்கம் செய்துவிட்டு என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த சட்டம் இந்தியாவில் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது, இந்திய குடிமக்கள் யாருடைய உரிமையும் பறிக்காது. இது பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 நாடுகளினுடைய மதவழி சிறுபான்மையினருக்கான சட்டம், அவர்களை தழுவிக்கொள்ளுகிற சட்டம் என்று சொல்லி ஒரு பரப்புரையை மேற்கொள்கிறார்கள். இந்த குடியுரிமை சட்டம் வருவதற்கு முன்னால் குடிமக்கள் பதிவேடு வந்தது. அதையும் இதையும் பிரித்து பார்க்க முடியாது. குடிமக்கள் பதிவேடு அஸ்ஸாம், அது மிக நீண்ட வரலாறு இருக்குது அதுக்கு. அஸ்ஸாம் அக்காட், அதற்கான போராட்டம், அதற்காகவே ஒரு இயக்கம் கட்டப்பட்டு அது அரசியல் கட்சியாக மாறி அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது, அதை நம்ம மறுக்கலை. ஆனால் ஆர்எஸ்எஸ் இவ்வளவு காலமும் இந்த வடகிழக்கு மாநிலங்கள் குறித்து இந்த அண்டை நாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் குறித்து என்ன பரப்புரை செய்தது, அண்டை நாடுகளில் இருந்து எல்லோரும் வந்து குடியேறுகிறார்கள் என்று பரப்புரை செய்யவில்லை. ஆர்எஸ்எஸ் உடைய பரப்புரை என்ன, பாகிஸ்தானில் இருந்து வருகிறார்கள் சட்டவிரோதமாக, ஆப்கானிஸ்தானத்திலிருந்து வருகிறார்கள் சட்டவிரோதமாக, வங்கதேசத்திலிருந்து வருகிறார்கள் சட்டவிரோதமாக. யார் வருகிறார்கள், முஸ்லீம்கள் வருகிறார்கள், முஸ்லீம்கள் ஊடுருவல்காரர்கள், இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு அவர்களால் ஆபத்து, இந்தியாவினுடைய தேச பாதுகாப்புக்கு அவர்களால் ஆபத்து, அவர்களை தடுக்க வேண்டும், அவர்களை முறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ் இவ்வளவு நாளும் செய்த பரப்புரை. அந்த பரப்புரையின் நீட்சியாகத்தான் இந்த குடியுரிமை விஷயத்தில் ஒரு தெளிவான நிலைப்பாட்டுக்கு இந்தியா வர வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்படி சொல்லிக் கொண்டிருந்ததனுடைய நீட்சிதான் ஒரு இடத்தில் அது சோதித்து பார்க்கப்பட்டது. அஸ்ஸாமில் உண்மையிலேயே ஆவணங்கள் வைத்திருக்கிற சட்டப்படியான இந்திய குடிமக்கள் யார் என்கிற கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அந்த கணக்கெடுப்பின் முடிவில் ஒரு உண்மை தெரிந்தது, அவர்கள் இவ்வளவு நாளும் சொல்லி வந்த பரப்புரை பொய் என்பது தெரிந்தது. எப்படி தெரிந்தது, கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் கணக்கில் வந்தது. 40 லட்சம் பேரில் அவர்கள் எதிர்பார்க்காத வகையில் முஸ்லீம்களை விட இந்துக்கள் அதிகம். அதை ஒரு வழியாக ஏதோ ஒரு வகையில் சரி செய்து 19 லட்சம் என்று வடிகட்டி இப்போது 19 லட்சம் என்று வைத்திருக்கிறார்கள். இந்த 19 லட்சத்திலும் கூட முஸ்லீம்களை விட முஸ்லீம் அல்லாதவர்கள் அதிகம். இப்போ பெரிய சிக்கல் ஆயிடுது அவங்களுக்கு. அவங்க இவ்வளவு நாளும் செய்த பரப்புரைக்கு நேர் எதிரான ஒரு முடிவை குடிமக்கள் பதிவேடு காட்டுகிறது. இப்ப அத்தனை பேரையும் சட்டவிரோத குடியேறிகள் என்று அறிவித்து முகாமில் கொண்டு அடைத்து விட்டால் அது மிகப்பெரிய சிக்கலை பாரதிய ஜனதாவுக்கு ஏற்படுத்தும், ஆர்எஸ்எஸ்க்கு ஏற்படுத்தும். அப்போ அதில் அவர்களுடைய டார்கெட் யார், அவர்கள் இவ்வளவு நாளும் பரப்புரை செய்த சமூகம் யார், முஸ்லீம்கள். முஸ்லீம்களை மட்டும் எப்படி கேம்பில் அடைப்பது, முஸ்லீம்களை மட்டும் எப்படி குடியுரிமை அற்றவர்கள் என்று பிரித்து தனியே எடுப்பது என்று சிந்தித்தார்கள். குடியுரிமை சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். இது இன்னொரு வழி. இந்த வழியில் வந்து என்ன சொல்லிவிட்டார்கள், பாகிஸ்தானிலிருந்து வரலாம், ஆப்கானிஸ்தானத்திலிருந்து வரலாம், வங்கதேசத்திலிருந்து வரலாம். யார் வரலாம், முஸ்லீம் அல்லாதவர்கள் வரலாம். எப்படி வரலாம், ஆவணமே இல்லை என்றாலும் வரலாம். அடுத்து என்ன வழக்குகள் அவர்கள் மீது அந்த நாட்டில் இருந்தாலும் வரலாம். அவன் அந்த நாட்டில் தேடப்படும் குற்றவாளியாக இருந்தாலும் இவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அவன் அந்த நாட்டில் சட்டவிரோத செயலை செய்து வழக்குகளை சந்தித்தாலும் இவர்களுக்கு கவலை இல்லை.
அவன் அந்த நாட்டில் ஒரு தேச விரோதியாக இருந்தாலோ, ஒரு டெரரிஸ்டாக இருந்தாலோ, இவர்களின் பார்வையில் சமூக விரோதியாக இருந்தாலோ பிரச்சனை இல்லை, ஆவணமே தேவையில்லை. குடியுரிமை உண்டு இந்த சட்டத்தின் பிரகாரம். யாருக்கு கிடையாது? இஸ்லாமியருக்கு கிடையாது. இப்போ இந்த 19 லட்சம் பேரில், வடிகட்டி வைக்கப்பட்டிருக்கிற 19 லட்சம் பேரில் இப்போது யாருக்கு குடியுரிமை உண்டு, யாருக்கு குடியுரிமை இல்லை? தெளிவாக வெளியே நிறுத்தப்படுகிற சமூகம் எது? முஸ்லிம் சமூகம். அப்போ அவங்க நோக்கத்தை நிறைவேற்றி விட்டார்கள். இதுதான் மிக முக்கியமான சிக்கல். இந்த குடியுரிமை பதிவேடு என்பது அஸ்ஸாமோடு சுருங்கப் போவதில்லை, நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இனி அது எப்படி வரப்போகுது, என்ன ஆகப்போகுது என்பது வந்தால்தான் தெரியும். அது வந்த பிறகு பேசுவோம். இப்போது இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்திலேயே அவர்கள் சொல்லக்கூடிய வாதம், இப்படி நாடு முழுவதும் போராட்டம் வெடித்த பிறகு இது காங்கிரசின் சதி என்று சுருக்கி ஒரு இடத்தில் கொண்டு வந்து மோடி நிறுத்துகிறார். தேர்தல் பிரச்சாரத்திலேயே பேசுகிறார். காங்கிரஸ் இதுக்கு எந்த போராட்டத்தையும் நடத்தலைங்கிறது தான் உண்மையே. காங்கிரஸ் உண்மையிலேயே பாரத ஜனதாவை எதிர்த்து அசலான போராட்டங்களை நடத்தி இருந்தால் அந்த கட்சி இன்றைக்கு அதிகாரத்தில் இருந்திருக்கும், பாரத ஜனதாவுக்கு மாற்றான ஒரு நாடு தழுவிய இயக்கமாக இருந்திருக்கும். பிரச்சனையே பாரத ஜனதாவுக்கு எதிர்த்து செய்யில் காங்கிரஸ் பயணிக்கவில்லை என்பதுதானே. பாரதிய ஜனதா போடுகிற கோட்டில் பயணித்து அந்த திசையில் காங்கிரஸ் பயணிப்பதனால் தானே இங்கே வந்து ரெண்டு பேரையும் பிரித்து பார்க்க முடியாமல் நம்மை போன்றவர்கள் சிக்கி கிடக்கிறோம், தவித்து கிடக்கிறோம். பிரச்சனை அதுதானே. ஆனால் மோடி என்ன சொல்கிறார், இதை கொண்டு வந்து காங்கிரஸ்ட்ட சுருக்கிறார். என்ன இந்த பிரச்சனைக்கு காங்கிரஸ் போராட்டம் நடத்திருச்சு இது வரைக்கும்? பிரியங்கா காந்தி ஏதோ இந்தியா கேட்டில் போய் கொஞ்சம் உட்கார்ந்தாங்க. அதை தவிர ஒரு நாடு தழுவிய இயக்கத்தை கட்டி நாடு தழுவிய அளவில் பிரச்சனையை கொண்டு போனதாக எந்த சுவடும் இல்லை. மக்கள் தன்னியல்பாக திரண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் போராட்டத்தின் பின்னே காங்கிரஸ் அங்கங்கே போய் முகத்தை காட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் மோடி எப்படி சித்தரிக்கிறார், காங்கிரஸ் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தி இந்த மக்களை தூண்டுகிறது என்று அதற்கு ஒரு அரசியல் வண்ணத்தை பூசி சுருக்குகிறார். அப்போது அவர் சொன்ன வாக்கியம் மிக முக்கியமானது. நான் காங்கிரஸை பார்த்து கேட்கிறேன், எதிர்கட்சிகளை பார்த்து கேட்கிறேன், பாகிஸ்தானில் இருக்கிற எல்லோருக்கும் குடியுரிமை கொடுத்து விடலாமா, எல்லோருக்கும் கொடுத்து விடலாம் என்று சொல்லுகிற தைரியம் உங்களுக்கு உண்டா என்று பிரச்சனையை திரிக்கிறார். இந்த சட்டம் என்ன, அவர் கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுகிறது, எல்லோருக்கும் கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லவில்லை. விவாதமே எதை பற்றியது, ஏற்கனவே இங்கே வந்திருப்பவர்களை பற்றியது, வரக்கூடியவர்களை பற்றியதல்ல இந்த சட்டம். அவரே என்ன சட்டம் போட்டிருக்கிறாரு, வந்தவர்களை பற்றி சட்டம் போட்டு விட்டு வெளியே வந்து என்ன கேட்கிறார், எல்லாரையும் வர சொல்லிடலாமா அப்படின்னு நீங்க கொடுக்கலாம்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறார். பிரச்சனையை திசை திருப்புகிறார். அங்கே பெரும்பான்மை மதமாக இஸ்லாம் இருப்பதனால், அங்கே முஸ்லீம்கள் பெரும்பான்மை மத சார்பு உள்ளவர்களாக இருப்பதனால், அந்த மதம் ஆளுகிற நாட்டில், அவர்களே ஆளக்கூடிய நாட்டில், அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற நாட்டில் எப்படி ஒடுக்குமுறை வரும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார்கள். சிறுபான்மையினருக்குத்தான் நாம் குடியுரிமை கொடுக்க முடியுமே தவிர, ஒடுக்குமுறையை சந்திக்காத அவர்களுக்கு ஏன் குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். உடனே பார்க்குற ஒரு காமன் மேனுக்கும், ஆமாம் சரிதானே, பாகிஸ்தானில் இஸ்லாமிய நாடு, பாகிஸ்தானில் இஸ்லாமிய பிரதமர், இஸ்லாமியர்களுடைய ஆட்சி, அந்த ஆட்சியின்களை இஸ்லாமியர்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க, ஒரு இன அழிப்புக்கு எப்படி உள்ளாவாங்க, வேறு ஒரு மதம் பெரும்பான்மையாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மதம் ஒடுக்கப்படும், ஆனால் அங்கே இஸ்லாம் என்பது தானே ஆட்சியாக இருக்கிறது, ஆட்சியாளர்களுடைய மதமாக தானே இருக்கிறது, பெரும்பான்மை மதமாக தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மூன்று நாடுகளிலும் எப்படி முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். எவ்வளவு அபத்தமான வாதம். இவர்கள் தான் என்ன சொன்னார்கள், ஈராக் மீது படையெடுப்பதற்கு, ஈராக்கில் எல்லாரும் முஸ்லீம்கள் தான், ஈராக் மீது அமெரிக்கா படையெடுப்பதற்கு சொன்ன காரணம், சதாம் ஹுசேன் அங்கே இருக்கக்கூடிய குருது இன மக்களை வஞ்சித்தார், அவர்களை கொன்றொழித்தார், சிரியாவில் படையெடுப்பு நடத்துவதற்கும் இவர்கள் அது போன்ற காரணத்தை தான் சொன்னார்கள். ஒரு நாட்டுக்குள், பெரும்பான்மை மதம் இருக்கக்கூடிய நாட்டுக்குள், அந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு முரண்பாடே வராது, அந்த மதத்தை சார்ந்தவர்கள் ஒடுக்கப்படவே மாட்டார்கள் என்று சொன்னால், இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் மதவழி அடிப்படையில் பிரிந்து போனது ஒரே மதம்தான். பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேசியன் பிரிந்து போனது ஒரே மதம்தானே, அவர்களுக்குள் முரண்பாடே வரக்கூடாது தானே, முரண்பாடே வரக்கூடாது தானே,
முரண்பாடு வர வாய்ப்பில்லை தானே இவர்கள் சொல்லுகிற வாதப்படி. அப்படி என்றால் வங்கதேசம் ஏன் பிரிந்தது? அப்படி முரண்பாடு அவர்களுக்குள் வந்தாலும் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்தியாவுக்கு அதை பற்றி என்ன கவலை? அவர்களுக்கெல்லாம் நாம் குடியுரிமை கொடுக்க முடியுமா என்று கேட்கிறார்களே. அப்படி என்றால் இந்தியா ஏன் அன்றைக்கு அதில் தலையிட்டது? வங்கதேசத்தை உருவாக்கி கொடுத்தது யார்? இந்தியா. அப்ப ஒரே மதத்தை சார்ந்தவர்களுக்குள் ஏன் முரண்பாடு வந்தது? ஒரே மதத்தை சார்ந்தவர்கள் ஏன் இரண்டு நாடாக பிரிந்தார்கள்? ஒரே மதத்தை சார்ந்தவர்களுக்குள் வருகிற முரண்பாடுக்குள் இந்தியா ஏன் தலையிட்டது? அப்ப முரண்பாடு வரும், பிரச்சனைகளை சந்திப்பார்கள். பக்கத்தில் இருக்கிற நாடு ஏற்கனவே தலையிட்ட வரலாறு இருக்கிறது. அப்ப இப்ப மட்டும் வேற குரல்ல பேசுறீங்க. அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்களில் ஏதாவது லாஜிக் இருக்குதா? ஒரு லாஜிக்கும் இல்லை. இது குறித்து விளக்குவதற்கு நிறைய பேரை ஏவி விட்டுருக்காங்க. அப்படி அவர்களால் ஏவப்பட்டிருக்கிற ஒருவர் தான் நம்ம நண்பர் பாண்டே. பாண்டே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார், அதை போய் பாருங்கள். அதில் ரொம்ப அழகாக நுட்பமாக ஒரு விஷயத்தை நகர்த்துறார். தெரியுமா உங்களுக்கு இந்த சட்டம் ஏன் தெரியுமா? மக்களுக்கு விளக்குறார் அவர். இந்த சட்டம் ஏன் தெரியுமா? இந்த சட்டம் வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு காரணம் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறார். என்ன முக்கியமான காரணத்தை சொல்ல போகிறாருன்னு நாம் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் அவர் சொல்லுகிறார், உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா சில ஆண்டுகளுக்கு முன்னால் திருப்பூரில் அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றார் போல் அப்படின்னு பார்த்தா, திருப்பூரில் தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ வந்து தேடுதல் வேட்டை நடத்தி ஒரு காய்கறி கடை நடத்தக்கூடியவரை குடும்பத்தோடு பிடித்தார்கள். தேச விரோத குற்றவாளி என்ற அடிப்படையில், தேடப்படும் குற்றவாளி அடிப்படையில், நாட்டு பாதுகாப்புக்கு அவருக்கு அவரால் ஆபத்து என்கிற அடிப்படையில் ஒரு காய்கறி கடை நடத்தக்கூடியவரை பிடித்தார்கள். காய்கறி கடை நடத்தினவர் யாருன்னு பார்த்தா வங்கதேசத்துக்காரர், ஒரு முஸ்லீம். வங்கதேசத்திலிருந்து மேற்கு வங்காளத்துக்கு வந்து ஆவணங்களை தயார் செய்து கொண்டு கோவைக்கு பக்கத்தில் திருப்பூரில் வந்து ஒரு காய்கறி கடை நடத்திக்கிட்டு இருக்காரு. குடும்பத்தோடு வசிக்கிறாரு. பிள்ளைங்க திருப்பூர் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்குது. நம்மில் ஒருவராக அவர் மாறிவிட்டார். இவர் சொல்கிறார், இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு நியாயப்படுத்தி காரணம் சொல்கிறார். நம்மில் ஒருவராக மாறிவிட்டார், காய்கறி கடை நடத்துகிறார். இப்போ அவர் வந்து யாருன்னா, வங்கதேசத்தில் பெரிய தேச விரோத சக்தியாக தேடப்படுபவர். அவர் இங்கே வந்து நம்ம பக்கத்தில் காய்கறி கடை நடத்தி நம்மில் ஒருவராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம பக்கத்து வீட்டில் யார் வாழுகிறார் என்பது நமக்கே தெரியாமல் இருக்கலாமா? எப்படிப்பட்ட தேச விரோத சக்தி, சமூக விரோத சக்தி நம்மில் ஒருவராக கலந்திருக்கிறது என்று நமக்கு தெரிய வேண்டாமா? அப்படி தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுது? அந்த நாட்டில் அவன் மீது என்ன வழக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிறது. இங்கே இந்த சட்ட திருத்தத்தை நியாயப்படுத்தி இவர் என்ன சொல்றாரு? அதையே ஒரு பிரச்சனையாக சொல்லுகிறார். அந்த பிரச்சனைக்கு தீர்வு இந்த சட்டம்னு சொல்றார். உனக்கு தேச விரோதியா இருப்பது பிரச்சனையா, அவன் முஸ்லீமா இருப்பது பிரச்சனையா? அப்ப இவங்களுடைய பார்வை என்ன? அவன் முஸ்லீமாக இருப்பது பிரச்சனை, முஸ்லீமாக இருந்தால் அவனால் தேசத்துக்கு பிரச்சனை. அது நேரடியாக சொல்லாமல் இன்னொரு வடிவத்தில், இன்னொரு வார்த்தையில் வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த சட்டத்திற்கு அவர்கள் சொல்லக்கூடிய எந்த நியாயமும் ஒரு ஏற்றுக்கொள்ளும்படியான நியாயமாக இல்லை. இந்தியாவில் அகதிகளாக வருபவர்கள் எல்லோரும் இந்திய அரசின் பார்வையில் அகதிகள் அல்ல, சட்டவிரோத குடியேறிகள் தான் எல்லோருமே. ஏன்னா அகதிகளுக்கான எந்த ஒரு கமிட்மெண்ட்டை இந்தியா செய்து கொள்ளவில்லை. சட்டவிரோத குடியேறிகள் தான் யார் வந்தாலும் இந்திய அரசின் பார்வையில். அப்படி இருக்கையில் யார் வந்தாலும் அவர்கள் சட்டவிரோத குடியேறிகள் தானே? அப்படி தான் இந்தியா நடத்துகிறதா? இங்கே யூதர்கள் இருக்கிறார்கள், பார்சிகள் இருக்கிறார்கள், லாமாக்கள் இருக்கிறார்கள், நேபாளிகள் இருக்கிறார்கள், வங்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், மியான்மரில் இருந்து வந்த ரோஹிங்கியாக்கள் இருக்கிறார்கள், ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் இந்திய அரசின் பார்வையில் சட்டவிரோத குடியேறிகள். ஆனால் திபெத்தியர்களின் வாழிடம் இருப்பது போல்தான் ஈழத்தமிழரின் வாழிடம் இங்கே இருக்கிறதா? திபெத்தியர்கள் நடத்தப்படுவது போல்தான் ஈழத்தமிழர்கள் நடத்தப்படுகிறார்களா? யூதர்கள் நடத்தப்படுவது போல்தான் ரோஹிங்கியாக்கள் நடத்தப்படுகிறார்களா?
ரோஹிங்கியாக்களை ஏற்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்பா ஏற்க முடியாது அப்படின்னு கேட்டால், ஏற்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது, நூறு விழுக்காடு வாய்ப்பு கிடையாது, அவங்கள ஏற்கவே முடியாது. ஏன் ஏற்க முடியாது? அவர்கள் அந்த நாட்டில் அந்த அரசுக்கு எதிராக போராடுகிறவர்கள், அரசை எதிர்த்து படை கட்டியவர்கள் என்று ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள். ஓஹோ, அப்போ அப்படி தங்களுடைய நாட்டிலேயே தங்களுடைய அரசை எதிர்த்து போரிட்டு விரட்டப்பட்டவர்கள் இந்த நாட்டுக்குள் அனுமதித்தால் இந்த நாட்டுக்கு எப்படி விசுவாசமாக இருப்பாங்க? அப்போ நாம் எதுக்கு தேவையில்லாமல் மடியில் நெருப்பை கெட்டணும்? அவன் அவன் நாட்டிலிருந்தே அந்த நாட்டுக்கு விசுவாசமாக இல்லாமல் அரசை எதிர்த்து போராடியதனால் விரட்டப்பட்டிருக்கிறான். அவனை கொண்டு வந்து இங்கே குடி வச்சா அவன் இந்த நாட்டுக்கு எப்படி விசுவாசமாக இருப்பான்? தேச பாதுகாப்பு வேண்டாமா என்று கேட்கிறார்கள். சரிப்பா, ஓ லாஜிக் படி நாங்கள் வர்றோம், நீ சொல்கிற காரணப்படி நாங்கள் வர்றோம். இப்போ இந்த மாமல்லபுரத்தில் சீன அதிபரும் இந்திய பிரதமரும் சந்திச்சாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த சந்திப்பு நடப்பதற்கு முன்னாலும் சரி, சந்திப்பு நாளிலும் சரி, போராட்டங்கள் நடந்தது இங்கே அந்த சந்திப்பை எதிர்த்து. யார் போராடினது? யார்? திபெத்திய மாணவர்கள், இங்கே படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள். இரு நாட்டு தலைவர்கள் பிரதமர்கள் சந்திப்பை கூட சர்ச்சையாக மாற்றுகிறார்கள். எங்கே வந்து? இந்தியாவுக்குள் வந்து. இந்திய பிரதமரும் சீன பிரதமரும் சந்திக்கும் போது அந்த சந்திப்புக்கு சிக்கல் ஏற்படுத்துகிற வகையில், ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற வகையில் அவர்கள் போராட்டத்தை நடத்துகிறார்கள். சீன பிரதமர் போகக்கூடிய வழியில் ஒரு திபெத்திய மாணவன் கல்லெடுத்து அடித்து விட்டால் எவ்வளவு பெரிய, அது சர்வதேச செய்தியாக மாறக்கூடிய வாய்ப்பு, எவ்வளவு பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படும், எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குது அதுக்குள்ளால, அப்படிப்பட்ட ஆபத்து இருக்கிறது என்பதை அவர்களே நிரூபித்தார்கள். முன்னெச்சரிக்கை கைதெல்லாம் நடந்துச்சு. இவங்க ரோஹிங்கியாக்களுக்கு என்ன சொல்கிறாங்க? அங்கே அவனுடைய அரசை எதிர்த்து போராடுகிறவனை, அவனுடைய அரசால் தீவிரவாதியாக பார்க்கப்படுபவனை, பயங்கரவாதியாக பார்க்கப்படுபவனை நாம் எப்படி அரவணைத்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்குறான். திபெத்தியர்கள் சீனாவின் பார்வையில் யார்? நேசசக்தியா? சீனாவின் பார்வையில் திபெத்தியர்கள் யார்? பிரிவினை சக்தி. அப்ப நீ எப்படி அந்த அரசை எதிர்த்து போராடுகிறவனை தழுவிக்கொண்டாய்? என்னடா உங்க லாஜிக், இந்த பக்கம் போனா இப்படி போடுறீங்க, அப்போ அங்க போனா இங்க இப்படி போடுறீங்க, என்ன இதுல என்ன லாஜிக் இருக்கு? இந்திய அரசு அகதிகள் குறித்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் ஒரு நிலைப்பாட்டை எடு. சட்டவிரோத குடியேறிகள் குறித்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் ஒரே நிலைப்பாட்டை எடு. அந்த நிலைப்பாடு எது என்பதை பொது நிலைப்பாடாக தெளிவாக சொல். ஏன் அங்கே ஒரு நியாயம், இங்கே ஒரு நியாயம், அவனுக்கு ஒரு நியாயம், இவனுக்கு ஒரு நியாயம், ஆளுக்கு ஒரு நியாயம் பேசுகிற ஆளுக்கு ஒரு நியாயம் பேசுவதல்ல அரசியலமைப்பு சட்டம். மதத்தின் அடிப்படையிலோ, மொழியின் அடிப்படையிலோ, பாலினத்தின் அடிப்படையிலோ, சாதியின் அடிப்படையிலோ, பிறப்பின் அடிப்படையிலோ பாகுபாடு பார்க்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய சட்டம். பாகுபாடு பார்க்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு போயிருந்தால் கூட அது ஒரு வழிகாட்டும் நெறிமுறை என்று கடந்து போய்விடலாம். வழிகாட்டும் நெறிமுறை எவ்வளவோ இருக்கிறது, அது கூடாது, இது கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று வழிகாட்டுகிற நெறிமுறைகள். இது வழிகாட்டும் நெறிமுறை அல்ல. பாகுபாடு பார்க்க கூடாது என்று வழிகாட்டி விட்டு போகவில்லை அரசியலமைப்பு சட்டம். அப்படி பார்த்தால் அது குற்றம் என்று சொல்லுகிறது, அந்த குற்றத்திற்கு தண்டனை என்று சொல்லுகிறது. அப்போ அரசியலமைப்பு சட்டம் எதை தண்டனைக்குரிய குற்றம்னு அறிவித்திருக்கிறதோ அந்த குற்றத்தை நாடாளுமன்றத்திலேயே வைத்து அந்த சட்டத்தையே திருத்தி பாகுபாட்டை பார்க்கிற ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறார்கள்னா இவர்கள் எவ்வளவு பெரிய ஃபாசிஸ்டுகள்! நாடு எங்கே போயிட்டுருக்கு, எவ்வளவு பெரிய விளைவு ஏற்பட போகிறது! பாகிஸ்தானில் இந்துக்கள் எவ்வளவு இருந்தார்கள், இப்போது எவ்வளவு குறைந்து விட்டார்கள் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. யாராவது வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு இங்கே வந்தவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடாது என்று ஒரு குரல் ஒலித்ததா? ஒற்றை குரல் இந்தியாவில். இந்த சட்ட திருத்தத்தில் முஸ்லீம் அல்லாத அத்தனை பேருக்கும் பட்டியல் போடப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று ஒரே ஒருவன் கூட சொல்லவில்லை, சொல்லவில்லை. ஆனால் ஒருவனுக்கு கொடுக்க கூடாது என்று யார் சொல்லுகிறார்? பாரதிய ஜனதா அரசு சொல்லுகிறது, கட்சி சொல்லுகிறது, ஆர்எஸ்எஸ் சொல்லுகிறது, சங்க பரிவார சக்திகள் சொல்லுகிறார்கள் முஸ்லீமுக்கு கொடுக்க கூடாது. அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம், எவ்வளவு எண்ணிக்கை இருந்தது இன்றைக்கு குறைந்து விட்டது. ஈழத்தில் எவ்வளோ எண்ணிக்கை இருந்தது, இன்னைக்கு எவ்வளோ இருக்கு?
உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்து வாழ்கிறார்கள் ஈழத்தமிழர்கள். எத்தனை ஆண்டுகளாக? வெறும் 2009 பிறகு அல்ல, 2009 இனப்படுகொலைக்கு பிறகு அல்ல, 80களில் இருந்து வாழ்கிறார்கள். 30 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்கிறார்கள். 2 தலைமுறையாக வாழ்கிறார்கள் உலகம் முழுவதும். இன்றைக்கு கனடாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் கேரி ஆனந்த சங்கரி, நாடாளுமன்ற உறுப்பினர். டொரண்டோவில் லட்சோபலட்சம் ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை இன்னொரு நாட்டில் தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு ஈழத்தமிழர்கள் போய் குழுமி கிடக்கிறார்கள். அப்ப எவ்வளவு பேர் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள்? எத்தனை லட்சோபலட்சம் பேர் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள்? அவன் நாட்டுக்கு திரும்ப முடியுமா? கோத்தபயா நேற்று அறிவிக்கிறார், அதிகார பரவல் கிடையாது, தமிழர்களுக்கு அதிகார பரவல் என்ற பேச்சுக்கே இடமில்லை. நேற்று ஸ்டேட்மெண்ட் எல்லா தமிழ் பத்திரிகையிலும் வந்திருக்கு, அதிகார பரவல் கிடையாது டிக்ளேர் பண்றார் கோத்தபயா. ஏன்? நான் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று வந்திருக்கிறேன், அந்த மக்களின் அசைவில்லாமல் விருப்பம் இல்லாமல் தமிழர்கள் விஷயத்தில் சிறுபான்மையினர் விஷயத்தில் நான் எந்த முடிவையும் எடுக்க முடியாது என்று பெரும்பான்மை வாதத்தை நியாயப்படுத்துகிறார். இவங்க இங்கே என்ன சொல்கிறாங்க இந்த சட்டத்துக்கு? பெரும்பான்மை வாதத்தை தான் சொல்லுகிறார்கள். அந்த பெரும்பான்மை வாதத்தை இன்றைக்கு பாகிஸ்தான் பிரதமர் சொல்லவில்லை, வங்கதேச பிரதமர் சொல்லவில்லை, கவனிக்க வேண்டும், ஆப்கான் பிரதமர் சொல்லவில்லை. யார் சொல்லுகிறார்? இலங்கை அதிபர் சொல்லுகிறார், நேற்று சொல்லுகிறார், கொடுக்க முடியாது, அதிகார பரவல் செய்ய முடியாது அப்படின்னு. அப்போ ஈழத்தமிழ் சொந்தங்கள் அந்த மண்ணில் வாழ முடியாமல் தனிநாடு கேட்டு அதிகாரம் கேட்டு போராடி அதில் வெற்றி பெற முடியாமல் இன்றைக்கு உலகம் முழுவதும் போய் நாடற்ற மக்களாக பரவி வாழ்கிறார்களே, அவர்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப முடியாமல் இருக்கிறார்களே. அப்படி முடியாமல் இருக்கிறார்கள் என்பதனால் தானே இன்றைக்கு கனடாவும் ஜெர்மனியும் மற்ற நாடுகளும் அவர்களுக்கு குடியுரிமை கொடுத்து வைத்திருக்கிறது. அங்கே ஓட்டு போடக்கூடிய மக்களாக, நாடாளுமன்ற உறுப்பினராக கூடிய மக்களாக அந்த மக்கள் மாறியிருக்கிறார்கள். அப்போ அந்த மண்ணுக்கு அவர்கள் திரும்ப முடியவில்லையே. அப்படித்தானே இங்கேயும் வந்து 80களில் இருந்து வந்தவர்கள் இன்றைக்கு மண்டபம் முகாமில், குறிஞ்சிப்பாடி முகாமில், செங்கல்பட்டு முகாமில், இப்படி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முகாம்களில் கேம்புகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களால் ஒரு சொந்த தொழிலை தொடங்க முடியுமா? அவர்களால் ஒரு வேலைக்கு போக முடியுமா? முடியாது. 2 தலைமுறையாகிவிட்டது. வயதான பாட்டிகள் இருக்கிறார்கள், தாத்தாக்கள் இருக்கிறார்கள், இங்கேயே வந்து 30 ஆண்டுகளாகிவிட்டது. பிள்ளைகளுக்கு இங்கேயே திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள், பேரன் பேத்திகளை கண்டுவிட்டார்கள். ஆனால் ஒரு குடிமக்களுக்கான உரிமை இல்லாமல் அவர்கள் சிரமப்படுகிறார்கள். அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்து அவங்களை இங்கே வச்சுக்கணும், ஈழத்துக்கு அவங்களை அனுப்பாமல் பார்த்துக்கணும் என்பது நம்முடைய வாதம் அல்ல. ஈழம் அமைய வேண்டும், அந்த மக்கள் அந்த மண்ணுக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். ஆனால் ஈழம் அமைய வேண்டும் என்று இந்திய அரசு சொல்லுமா? ஈழத்தை அமைத்துக் கொடுப்பதற்கு இந்திய அரசு முயலுமா? ஈழத்தை அமைப்பது கூட ஒரு இலக்கு. ஆனால் இன்றைக்கு அவர்கள் போய் அந்த மண்ணில் குடியேறுவதற்கான சூழல் கூட இல்லையே. அதிபர் வந்தவுடனே அறிவிக்கிறானே அதிகார பரவல் செய்ய முடியாது என்று, அவர்களை ஏற்க முடியாது என்று. இப்படிப்பட்ட நேரத்தில் வங்கதேச பிரதமர் அறிவிக்கிறார், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அறிவிக்கிறார். 2 குரலுக்கும் வேறுபாடு பாருங்க. ஷேக் ஹசீனா சொல்லிட்டாங்க, இந்தியா சான்ற கொடுங்க, நீங்கள் இங்கே தெருவில் பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்திய அரசு தெருவில் பேசி கொண்டிருக்கிறது, விரட்டி விட்டார்கள், இன அழிப்பு செய்து விட்டார்கள், ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டார்கள் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் என்று இங்கே தெருவில் முழங்கி கொண்டிருக்கிறார்களே. அந்த பிரதமர் கேட்கிறார், நீ சான்ற குடு, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்க ஈழத்தமிழர் விஷயத்தில்? இங்கே அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்துட்டா நாளைக்கு அங்கே போக முடியாத சூழ்நிலை உருவாயிடும். நமக்கு அவங்கள அங்கே அனுப்பி அவங்க சொந்த மண்ணில் நிம்மதியாக வாழ வைக்கிறது தான் நம்முடைய நோக்கமே தவிர, இங்கே குடியுரிமை கொடுத்து அவங்கள இங்கே வைக்கிறதுல பயன் இல்லை என்று ஈழத்துக்கு ஒரு நியாயத்தை சொல்கிறவர்கள். ஏன் அது வங்கதேசத்துக்கு பொருந்தாது? அந்த மக்கள் அந்த மண்ணில் வாழ்வதற்கான உரிமையை வாங்கி கொடுப்பது தானே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. அவனுக்கு இங்கே குடியுரிமை கொடுத்து அவனை ஏன் வந்து அவன் சொந்த நாட்டிலிருந்து வருவதற்கு வழி அமைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி அங்கே வருதுல்ல. அப்போ ஒரே பார்வை, ஒரே சட்டத்தில் எவ்வளவு பாகுபாடான பார்வைகள். இப்படி முழுக்க 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 இது தெளிவாக அந்த முஸ்லிம் வெறுப்பு அரசியல் என்பதிலேயே மையம் கொண்டு நிற்கிறது, வேற ஒன்றும் இல்லை. இதில் எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் கடைசியில் அது அங்கே தான் வந்து நிற்கும். அப்பட்டமாக 3 நாடுகள் முஸ்லீம் நாடுகள். சரிப்பா, பக்கத்தில் நீ வந்து அது வந்து ஒப்பந்தத்தை சொல்கிறாங்க, லியாக்கத்தலியோட போட்ட ஒப்பந்தம் இந்தியா,
நாம் வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். இந்தியா வாக்குறுதியை பற்றி மோடி அரசு பேசுது. ஏ காஷ்மீருக்கு நீங்கள் நம்ம அதனால் வாக்குறுதி கொடுத்துருந்தோம், காஷ்மீரோட ஒப்பந்தம் போட்டிருந்தோம்டா, அந்த ஒப்பந்தம் என்னாச்சு? அதை நீ தானே அப்பட்டமாக மீறின அன்னைக்கு நாங்கள் இதை தானே கேட்டோம், ஏய் வாக்குறுதி கொடுத்துருக்கோமப்பா. அதெல்லாம் இந்தியா ஒரே நாடு தான், நாம் போய் அங்கே நிலம் வாங்க வேண்டாமா? சரி இப்போ போய் வாங்கி வடகிழக்கு மாநிலத்தில், அதுவும் இந்தியா தானே. இப்போ உடனே வடகிழக்கு மாநிலத்தில் போராட்டம் வெடித்த உடனே கூப்பிட்டு பேசுகிறார் மோடி, முதலமைச்சர் ஓடோடி வர்றார், கூப்பிட்டு பேசுகிறார். ஏன் இப்போ பரிசீலிக்கிறீங்க? கிறிஸ்மஸ் முடிஞ்சோன்னா அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு பரிசீலிப்போம் என்கிறார்கள். இப்போ ஏன் பரிசீலிப்போம்னு சொல்கிறீங்க? அவங்களுக்கு தனியான சட்டம்லாம் இருக்குது, பிரத்யேகமான சட்டங்கள் இருக்குது, வடகிழக்கு மாநிலங்களுடைய அமைப்பு வேறு, வடகிழக்கு மாநிலங்களுக்கு நம்ம வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். 4 மாதத்திற்கு முன்னால் காஷ்மீரில் அது எப்படி கொடுக்க முடியும் என்று கேட்டவர்கள், வாக்குறுதியாவது மண்ணாங்கட்டியாவதுன்னு சொன்னவர்கள், அங்கே அது இந்தியாவின் ஒரு அங்கம் தானே, அவங்களுக்கு என்ன தனி சட்டமா என்று கேட்டவர்கள், அவர்களுக்கு என்ன தனி கொடியா என்று கேட்டவர்கள், இந்தியாவில் 2 நாடாளுமன்றம் செயல்படலாமா என்று கேட்டவர்கள், வடகிழக்கு மாநிலத்தில் இப்போ என்ன? அப்போ எவ்வளவு அப்போ தெளிவாய், காஷ்மீரில் பெரும்பான்மை முஸ்லீம், பாகிஸ்தானில் முஸ்லீம், ஆப்கானிஸ்தானில் முஸ்லீம், வங்கதேசத்தில் முஸ்லீம், முஸ்லீம் வெறுப்பு அரசியலை தூண்டி இங்கே இருக்கக்கூடிய அப்பாவி இந்து மக்களை ஒருங்கிணைப்பது, அந்த வாக்குகளை அறுவடை செய்வது, அந்த கொதி நிலையிலேயே இந்தியாவை எப்போதும் வைத்திருப்பது என்பதுதான் இவர்களினுடைய அரசியல் திட்டம். அதில் இன்றைக்கு ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அந்த வெற்றியின் அடிப்படையில், அந்த ருசியின் அடிப்படையில் தான் இதில் வந்து வாய் வைத்தார்கள், இப்போது மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். காஷ்மீரில் அவர்கள் ஒரு நிலைப்பாடை எடுத்தபோது, நடவடிக்கை மேற்கொண்ட போது இந்தியா கொந்தளிக்கவில்லை. பாபர் மசூதி இடத்தை அப்பட்டமாக பிடுங்கி ஒரு வழிப்பறி போல பிடுங்கி கொடுத்த போதும் இந்தியா கொந்தளிக்கவில்லை. ஏன்னா அது அப்படியே டிப்பிக்கல் முஸ்லீம் சப்ஜெக்ட். முத்தலாக் தடை சட்டம் வந்தபோதும் கொந்தளிக்கவில்லை. அது எவனோ ஒரு முஸ்லீமுக்கு நடக்குது என்று இந்த பொது உளவியல் கடந்து போய்விட்டது. போராடி கொண்டிருக்கிற மக்கள், இந்த பிரச்சனையை புரிந்து கொண்டிருக்கிற மக்கள் போராடினார்கள். அதை தாண்டி வெகு மக்கள் போராட்டம் என்பது இந்தியாவில் வெடிக்கவில்லை. அப்போ அவங்க என்ன நினச்சாங்க? இது வந்து நமக்கு வாய்ப்பாக இருக்கிறது, இதை இப்படியே கொண்டு நகர்த்துவோம் என்று சொல்லி இந்தியா சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், அசல் பிரச்சனைகளை அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டு இந்த அடையாள ரீதியான பிரச்சனைகளை தூக்கி தூக்கி ஒவ்வொன்றாக செய்து செய்து நகர்ந்து வந்தார்கள். நகர்ந்து வந்து இப்போது இந்த இடத்தில் நின்றிருக்கிறார்கள். இதில் நாம் விழிப்போடு இருந்து இவர்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கடமையை சுமந்திருக்கிறோம். இந்த பிரச்சனையில் ஒரு தொய்வு ஏற்பட்டு விடாமல் இதில் பணிய வைத்தோம் என்றால் இந்த ருசியை நம்ம மக்கள் கண்டுருவாங்க. இனிமேல் இந்த ருசியை, இந்த போராட்டத்தினுடைய ருசி அதிகாரத்தின் ருசியை விட வலிமையானது. அதிகாரத்தின் ருசியை விட போராட்டத்தின் ருசி வலிமையானது. போராட்டம் என்பதுதான் உலகை மாற்றியமைத்திருக்கிறது. போராட்டம் என்பதுதான் இந்த உலகில் சமத்துவத்தையும் சமூக நீதியையும் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனை இதற்கு மேல் இனி ஒன்றும் இந்தியாவில் நடந்து விடாது, இதற்கு மேல் ஒன்றும் இல்லை என்கிற அளவுக்கான ஒரு தலையாய பிரச்சனை, தலை போகிற பிரச்சனை. அப்படிப்பட்ட பிரச்சனைக்குள் நாம் சிக்கியிருக்கிறோம். அவர்களை அவ்வளவு எளிதில் வீழ்த்தி விட முடியாது. அவர்கள் மிக மிக திட்டமிட்டு நன்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு கோட்பாட்டை வரையறுத்து அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு 100 ஆண்டு காலமாக ஒரு இயக்கத்தை கட்டி அந்த இயக்கத்திலிருந்து பயிற்சி ஊட்டப்பட்ட பயிற்றுவிக்கப்பட்ட ஆட்களை பல துறைகளுக்கும் கட்சிகளுக்கும் அனுப்பி அவர்களை அங்கங்கே நிலைபெறச் செய்து அதற்கு பின்னால் தான் அவர்கள் ஒவ்வொன்றையும் கை வைக்கிறார்கள். ஏதோ எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அவர்கள் கை வைப்பதில்லை. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று கை வைப்பதில்லை. உச்ச நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி நம்முடைய தோழர் வாஞ்சிநாதன் வேதனையோடு சொன்னார். இப்போ வந்து நம்ம வந்து நீதிமன்றத்தில் போய் முறையிடுறதுக்கு பதிலாக அமித்ஷாட்டே போய் முறையிட்டுடலாம், மோடிட்டே போய் முறையிட்டுடலாம். ஐயா எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கியா, இதில் மாற்றுக்கருத்து இருக்கியா, இதை கொஞ்சம் பாருங்கயா அப்படின்னு அவங்கள்ட்டே கேட்டுடலாம். நாம் இவங்க தான் இப்படி பண்ணுறாங்க, நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது அது நமக்கு நீதி வழங்கும் என்று அங்கே போய் நின்று என்ன செய்கிறோம், அமித்ஷாவை விட மோசமான விளைவை சுமந்து வெளியே வருகிறோம், மோடியை விட மோசமான அனுபவத்தை சுமந்து வெளியே வருகிறோம். ஒவ்வொரு வழக்காக பாருங்கள், ஒவ்வொரு வழக்கிலும் நீதிமன்றம் எப்படி நடந்து கொள்கிறது என்று பாருங்கள். ஜாமியா மில்லியா பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள், மிக கொடூரமாக தாக்கப்படுகிறார்கள். எந்த பல்கலைக்கழகமும் எந்த கல்வியாளரும்
எந்த துணைவேந்தரும் எந்த பேராசிரியர்களும் இன்றைக்கு இந்த போராட்டங்களை அனுமதித்து விடுவதில்லை. அரசாங்கம் அனுமதிக்குதா அனுமதிக்கலையா, போலீஸ் அனுமதிக்குதா அனுமதிக்கலையாங்கிறது ரெண்டாவது. முதல்ல கல்வி வளாகம் இதை அனுமதிக்கிறதான்னு கேட்டால் அனுமதிக்காது. இந்தியாவில் எந்த கல்லூரி வளாகமும் இது போன்ற பிரச்சனைகளை அனுமதிப்பதே இல்லை. அரசுக்கு எதிராக பேசணும்னா முதல்ல ஓடி வந்து அவங்க தான் நம்ம வாயில் மாணவர்கள் வாயில் பிளாஸ்டரியை ஒட்டுறாங்க. இது ஒரு உளவியல். இன்றைக்கு இருக்கிற கல்வி சூழல் அப்படி தான் இருக்குது. அப்படிப்பட்ட வளாகத்துக்குள் மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். அந்த துணைவேந்தர் சொல்லுகிறார், போலீஸ் எங்கள் மாணவர்களை மிக மோசமாக நடத்தியிருக்கிறது, எங்கள் பல்கலைக்கழகத்தில் புகுந்து மிகப்பெரிய வன்முறையை நிகழ்த்தியிருக்கிறது என்று போலீஸை ஒரு கல்வியாளர் துணைவேந்தர் குற்றம் சாட்டுகிறார். பார்க்கணும் நாம. அப்போ எந்த அளவுக்கு கொடூரமான வன்முறையை காவல்துறை நிகழ்த்தியிருந்தால் மாணவர்களை போராடக்கூடாது என்று நினைக்கிற கல்வியாளரே ஒப்புக்கொள்வார், கல்வியாளரை கண்டிப்பார், துணைவேந்தரை கண்டிக்கிறார். அப்போ அவ்வளவு மோசமான மூர்க்கத்தனமான வன்முறை. அதனுடைய தொடர்ச்சியாக அலிகர் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தில் போராட்டம் வெடிக்குது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் அங்கே இருக்கக்கூடிய மாணவர் பேரவையினுடைய அழைப்பை ஏற்று அலிகர் பல்கலைக்கழகத்தில் நான் பேச போயிருந்தேன். என்னை அழைத்த அந்த மாணவர் பேரவை தலைவர் சல்மான் இம்தியாஸ் கொடூரமாக தாக்கப்பட்டு இன்றைக்கு மருத்துவமனையில் இருக்கிறார். ஒரு மாணவருக்கு அந்த நிகழ்ச்சி, நான் போன நிகழ்ச்சி ஒருங்கிணைத்த அந்த மாணவர் ஒரு கையை இழந்துட்டார் குண்டடிப்பட்டு. மிக எனக்கு தெரிந்த நண்பர்கள் அவங்கெல்லாம் மிக மோசமான தாக்குதலை சந்தித்திருக்கிறார்கள். கதறாங்க, கடந்து பல்கலைக்கழகத்துக்குள் புகுந்து வேட்டையாடி இருக்கிறது காவல்துறை. பிரச்சனை வெடிச்சிருச்சு, போகிறாங்க நீதிமன்றத்துக்கு. மாணவர்களை போய் இவ்வளவு மூர்க்கத்தனமாக காவல்துறை தாக்கியிருக்குது. காவல்துறையே வாகனங்களை கொளுத்தி இருக்குது, காவல்துறையே திட்டமிட்டு இப்படிப்பட்ட வன்முறைகளை நிகழ்த்தியிருக்குது. வீடியோ ஆவணங்கள்லாம் இருக்குது, ஆதாரங்கள்லாம் இருக்குது என்று உச்சநீதிமன்றத்துக்கு போன உடனே நீதிபதி சொல்லுகிறார், வன்முறையை அனுமதிக்க முடியாது, போராட்டத்தை அனுமதிக்க முடியாது. வன்முறையை அனுமதிக்க முடியாது என்றால் கூட நியாயம், போராட்டத்தை அனுமதிக்க முடியாது, போராட்டத்தை நிறுத்துவீர்கள் என்றால் நான் வழக்கை விசாரிப்பேன். இதுக்கு ரஜினிகாந்த் பரவாயில்லையே, போராட்டத்தை நிறுத்துவீர்கள் என்றால் நான் வழக்கை விசாரிப்பேன், என்ன வார்த்தை! அப்போ எங்கே வந்து நிற்கிறோம் நாம? மோடி தான் செய்வதெல்லாம் சரி, இந்த சட்ட திருத்தத்தில் கூட 1000 விழுக்காடு நாங்கள் செய்தது சரின்னு அமித்ஷா சொல்கிறார்னா எந்த தைரியத்தில் சொல்கிறார், எந்த துணிவில் சொல்லுகிறார், எந்த பின்னணியில் சொல்லுகிறார், யார் இருக்கிற தைரியத்தில் சொல்லுகிறார்? இந்த கேள்வி இருக்குல்ல, பாபர் மசூதி 1992 இடிக்கப்படுகிறது. இடிக்கப்பட்ட உடனே இந்திய பிரதமர் வந்து நாட்டு மக்கள்கிட்ட உரையாற்றுறாரு, இடித்த இடத்தில் மசூதியை கட்டி தருவோம் என்று சொல்லுகிறார். சாதாரண தெருவில் போறவர் வட்ட செயலாளர் வண்டுமுருகன் சொல்லல, சொன்னது யாரு? இந்திய நாட்டினுடைய பிரதமர் வாக்குறுதி. எங்க சொன்னாரு? தன்னை சந்திக்க போன முஸ்லீம் குழுக்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொல்லல, நாட்டு மக்களிடம் தொலைக்காட்சியில் தோன்றி, அன்றைக்கு இருந்தது ஒரே தொலைக்காட்சி தான், அரசு தொலைக்காட்சி தூர்தர்ஷன், அதில் தோன்றி சொல்கிறார், உரையாற்றுறார் நாட்டு மக்களுக்கு. இப்போ மான் கி பாத் உரையாற்றுறார்ல மோடி, அது மாதிரி உரையாற்றி வாக்குறுதி அளித்தார், கெட்டி எழுப்பி தருவோம் அந்த இடத்திலேயே, அதுதான் நீதி என்று சொன்னார். அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்துருக்குது, முஸ்லீம்கள் அந்த நம்பிக்கையில் சரி, நீதிமன்றமும் தீர்ப்பு சொல்லும், அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்துருக்குது. எனவே இடிக்கப்பட்ட அந்த இடத்தில் மீண்டும் மசூதியை கட்டுவதற்கான முயற்சியை நாம செய்ய வேண்டாம். யாரு? அவனுக்கு செய்வதற்கு எல்லா உரிமையும் உண்டு, நியாயமும் உண்டு. ஏனென்றால் சட்டப்பூர்வமாக அது இடிக்கப்படவில்லை, சட்டத்தை மீறி வன்முறையாக இடிக்கப்பட்டிருக்கிறது. வன்முறையாக இடிக்கப்பட்ட இடத்தில் நாங்கள் போய் மீண்டும் மசூதியை கட்டுவோம், அதற்கான தயாரிப்புகளை செய்வோம்னு பக்கத்தில் ஒரு கூடாரத்தை போட்டு மினாராவை ரெடி பண்ணுறது, டூமை ரெடி பண்ணுறது, வாசலில் ரெடி பண்ணுறது அப்படின்னு அதற்கான கட்டிடக்கலைக்கான எந்த வேலையும் யார் செய்யலை. அந்த மசூதியை கட்டுவதற்கான நியாயமும் உரிமையும் வைத்திருக்கிறவன் செய்யவில்லை. அமைதி காத்தான், யாருக்கு அமைதி காத்தான்? அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்துருக்குது, நீதிமன்றத்தில் பிரச்சனை இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டான். ஆனால் இன்னொரு பக்கம் அந்த வன்முறையை நிகழ்த்தியவன் என்ன செஞ்சான்? கூடாரத்தை போட்டு விஸ்வ இந்து பரிஷத்து ராமர் கோயில் கட்டுவதற்கான வேலையை, ஆயத்த பணிகளை, தூண்களை வடிவமைப்பதை திட்டமிட்டு செய்தான். 25 ஆண்டுகளமாக அந்த பணிகள் நடந்து கொண்டே இருந்தது. எந்த துணிச்சலில் நடந்தது? இந்த கேள்வியை கேட்டு பாருங்க, எந்த நம்பிக்கையில் அவன் அவ்வளவு கோடியை செலவழித்து அந்த தயாரிப்பு பணிகளை செய்து வைத்திருக்கிறான்? இவன் எந்த நம்பிக்கையில் அதை செய்யாமல் இருந்தான்?
இப்ப எந்த நம்பிக்கை வெற்றி பெற்றிருக்கிறது? நீதிமன்றத்தின் வழியாக எந்த நம்பிக்கை சட்டப்பூர்வமாக்கப்பட்டிருக்கிறது? நீதிமன்றத்தின் வழியாக எது சட்டப்பூர்வமற்ற சட்டவிரோத செயலோ அதற்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த சட்டம் காப்பாற்றும் என்று நம்பிக்கொண்டிருந்தார்களோ அவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அவன் ஒரு தயாரிப்பை செய்கிறான்னா அவன் வந்து தேவையில்லாமல் செய்யலை, வீணான வேலையை அவன் செய்யலை. அவனுக்கு தெரிந்திருக்கிறது இப்படித்தான் நடக்கும் என்று அவன் திட்டமிட்டிருக்கிறான். அந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பை பெற்றிருக்கிறான். ஒரு மிக நீண்ட செயல்பாடு, மிக நீண்ட செயல்பாடு. அப்போ வந்து இதில் வந்து ரொம்ப நாம் கவனமாக காய் நகர்த்த வேண்டிய இடத்தில் நாம் நிற்கிறோம். நாம் நிற்கிறோம் இந்த நாட்டினுடைய இந்து பெரும்பான்மை என்கிற அந்த உளவியலை கட்டி எழுப்பித்தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த வெற்றிகளை பெற்றுக்கொண்டிருக்கிறது, தான் நினைத்ததை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. நாம் பேச வேண்டியது யாரிடம்? பேச வேண்டியது யாரிடம்? அந்த இந்து பெரும்பான்மை மக்களிடம், அந்த மக்களிடம், அந்த மக்களிடம் போய் நாம் பேச வேண்டும். ஒவ்வொருவரும் பேச வேண்டும், உண்மையை சொல்ல வேண்டும். அவன் அந்த மக்களுக்கானவனா என்கிற உண்மையை சொல்ல வேண்டும். இன்றைக்கு ஓபிசி இடஒதுக்கீடு மிகப்பெரிய சிக்கலை சந்தித்திருக்கிறது. ஓபிசி என்றால் யார்? இன்றைக்கு தனியார் துறையில் இடஒதுக்கீடு என்கிற முழக்கத்தை நாம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம், பாரதிய ஜனதா கட்சி வைக்குமா? உயர் பதவிகளில் இடஒதுக்கீடு என்கிற முழக்கத்தை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம், ஆர்எஸ்எஸ் வைக்குமா? இடஒதுக்கீடே கூடாது என்று சொல்லக்கூடிய கட்சி. காலம் காலமாக பார்ப்பனர்களிடம் சுருங்கி கிடந்த அதிகாரத்தை, கல்வியை அனைத்து மக்களுக்கும் பரவலாக்குவதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த இடஒதுக்கீடு. அப்படி பரவலாக்கப்பட்டதனால்தான் இன்றைக்கு இந்த எஸ்சி எஸ்டி சமூகத்திலிருந்து, பிசி எம்பிசி சமூகத்திலிருந்து நிறைய பேர் அரசு ஊழியர்களாக இருக்கிறார்கள், படித்திருக்கிறார்கள், படிக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள், கல்வி நிறுவனங்களை நடத்தும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள், அரசு பதவிகளில் போய் அமர்ந்திருக்கிறார்கள். அரசு பதவிகள் என்றால் எந்த பதவி? இரண்டாம் நிலை பதவிகளில், முதல் நிலை பதவியில் அல்ல. உச்ச நீதிமன்றத்தில் இடஒதுக்கீடு கிடையாது, உயர் பதவிகளில் இடஒதுக்கீடு கிடையாது. உயர் பதவிகளை அடைய முடியவில்லை. இடஒதுக்கீடு வந்து இவ்வளவு ஆண்டுகள் ஆன பிறகும் கூட உயர் பதவிகளை அடைய முடியவில்லை. சாதாரண அரசு பொறுப்புகள், கீழ்நிலை பொறுப்புகளைத்தான் அடைய முடிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இடத்தில் இந்த மக்களுக்கு, எந்த மக்களுக்கு? அவன் படித்திருக்கிறான், நீ வைத்திருக்கிற உயர் பதவியை அடைவதற்கான எல்லா தகுதியையும் அவன் பெற்றிருக்கிறான். நீ என்னென்ன தகுதி உண்டு என்று சொல்கிறாயோ அத்தனை தகுதியும் அவனுக்கு இருக்கிறது. ஒரு மருத்துவர் ஆவதற்கு நீ எவ்வளவு மார்க் வேண்டும் என்று சொல்கிறாயோ அந்த மார்க்கை எங்களுடைய பிள்ளை அனிதா எடுத்திருக்கிறாள். ஆனால் அந்த பதவியை அடைய முடியவில்லை, அந்த பொறுப்புக்கு போக முடியவில்லை. இந்த இடத்துல இந்த மக்கள் அந்த பொறுப்புக்கு போகணும்னு சொல்லி தீர்மானம் போடுறது யாரு? இயக்கம் கட்டுறது யாரு? அந்த கோரிக்கை எழுப்புறது யாரு? என்றைக்காவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் வரலாற்றில் அதனுடைய பொதுக்குழுவிலோ செயற்குழுவிலோ ஓபிசி இடஒதுக்கீட்டிற்காக ஒரு தீர்மானத்தை போட்டிருப்பார்களா? எஸ்சி எஸ்டி மக்களுக்கான ஒரு தீர்மானத்தை போட்டிருப்பார்களா? இந்த பிசி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அடுத்த கட்ட நகர்வுக்காக ஒரு தீர்மானத்தை போட்டிருப்பார்களா? அவன் போராடவே வேண்டாம். நான் ஒரு தீர்மானம் தான் கேட்குறேன், ஒரு ரெசல்யூஷன் தான் நான் கேட்குறேன். அதை பாஸ் பண்ணியிருப்பானா? அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பானா? வரலாற்றிலேயே கிடையாது. ஆதரவு தெரிவிக்காது மட்டுமல்ல, அதை எதிர்த்து களமாடியவர்கள் அவர்கள். இன்றைக்கு பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவர்கள் போராடலாமா? இவனுக்கெல்லாம் அரசியல் தேவையா? படிக்க போனா படிக்காம எதுக்கு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்? இவன் அடி வாங்கிறது சரிதான் என்று இன்றைக்கு ஒரு பொது உளவியல் கூறிக்கொண்டிருக்கிறதே, ஆர்எஸ்எஸ் கும்பல் கத்திக்கொண்டிருக்கிறதே, இந்த கும்பல் தான் 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டை மண்டலாணைய பரிந்துரையின்படி இந்த நாட்டில் அமல்படுத்தப்பட்ட போது ஐஐடி ஐஐஎம் கேம்பஸில் மிகப்பெரிய வன்முறை வெடித்தது. எதுக்கு எதிராக? 27 விழுக்காடு இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்க கூடாது என்று சொல்லி. ஐஐடி ஐஐஎம்னா யாரு? அங்கே அந்த கேம்பஸில் படிக்கிறவன் யாரு? இன்றைக்கும் படிப்பவன் யாரு? 90 விழுக்காட்டுக்கு மேல் முற்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள், ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் தான் படிக்கிறார்கள். அந்த மாணவர்கள் எதுக்கு எதிராக போராடுறான்? அர்ஜுன் சிங்குடைய, மத்திய அமைச்சருடைய கொடும்பாவியை போட்டு எரிச்சானுங்க. மிகப்பெரிய வன்முறை, எல்லா ஐஐடி கேம்பஸ்லையும் வன்முறை களமாக மாறிச்சு. இதற்கு எதிராக தீக்குளிச்செல்லாம் செத்தானுங்க அந்த மாணவர்கள் இந்த இடஒதுக்கீடு கொண்டு வரக்கூடாது என்று. அப்போ இந்து மக்களில் பெரும்பான்மையினராக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக, அடுத்த கட்ட நகர்வுக்காக ஒரு திட்டத்தை இந்திய அரசு சட்டப்பூர்வமாக கொண்டு வரும்போது அதை கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி போராடிய கும்பல்
அந்த கும்பல் எப்படி இந்த இந்து மக்களினுடைய கட்சியாகவோ தலைவனாகவோ இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்கு, ஆர்எஸ்எஸ்ஸை வீழ்த்துவதற்கு இந்து மக்களிடம் போய் நாம் வேலை செய்ய வேண்டும். அந்த இந்து மக்களிடம் இந்த பிரச்சனையை நாம் கிளப்ப வேண்டும். இன்னைக்கு எதிர்கட்சிகள்கிட்ட செயல் திட்டம் இல்லாமல் போனதான் பெரிய துயரமே. அவன் பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு முற்பட்ட சமூகத்துக்கு கொண்டு வந்தால் இவன் பின்னாடியே போகிறான். காங்கிரஸ், சிபிஎம் எல்லாம் பின்னாடியே. நீ மாற்று திட்டத்தை கொண்டு வா. அவன் ஓட் பேங்கில் தெளிவாக இருக்கிறான். அவனுக்கு பத்து விழுக்காடு சமூகம் எந்த காலத்திலும் ஓட்டு போடும் என்கிற உறுதி அவனுக்கு இருக்கிறது. அவன் அவனை சார்ந்தவனுக்கு திட்டத்தை கொண்டு வருகிறான். உனக்கு எவன் இவ்வளவு ஆண்டு காலம் ஓட்டு போட்டான்? காங்கிரஸையும் இந்த கம்யூனிஸ்டையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய செக்யூலர் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய இந்த சோகால்டு செக்யூலர் பார்ட்டிஸ், அத்தனை பேரையும் காப்பாற்றிய மக்கள் யார்? இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள். இந்த மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக அல்லவா நீ திட்டத்தை தீட்ட வேண்டும். அப்ப அவன் அவனுக்கு நம்பிக்கை அளிக்கிற மக்களுக்கு திட்டத்தை தீட்டுகிறான் என்றால், அது உறுதியாக இருக்கிறான் என்றால், நீ அதற்கு நேர் எதிர்த்து செயல் பயணித்து தனியார் துறை இடஒதுக்கீடு என்கிற கோரிக்கையை முழக்கி நாட்டை நாடு தழுவிய பிரச்சனையை கிளப்பணுமா வேண்டாமா? காங்கிரஸ் கிளப்பியிருக்கா தனியார் துறை இடஒதுக்கீடு, உயர் பதவியில் இடஒதுக்கீடு. இன்னைக்கு எந்த செக்குலர் பார்ட்டியாவது இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய, இந்தியாவை அதன் அடிப்படையில் அந்த களத்தை தீர்மானிக்கக்கூடிய போராட்டங்கள் நடக்குதா? இல்லை. இந்த பிரச்சனையை இவங்க கையில் எடுத்தாலே அவன் துண்டக்கானும் துணியக்கானும் ஓடிடுவான், ஓடிடுவான். எடுக்க மாட்டாங்களே. தமிழ்நாட்டிலும் கூட எடுக்கப்படவில்லையே. அப்போ பெரியார் எதிரிக்கு வேலை கொடுத்தார். பெரியாருடைய அசைவுகளை பார்த்தா தெரியும். அவர் எதிரிய திணறடிப்பார். அவர் எடுக்கிற ஒவ்வொரு நிலைப்பாட்டிலையும் எதிரி திணறி போய் நிற்பான். இனப்பகை வந்து அப்படியே உருக்குலைந்து நிற்கும், என்ன செய்யணும்னு தெரியாமல் நிற்கும். அதனால் தான் அந்த இயக்கம் வெற்றி பெற்று நூறாண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லையும் தாண்டி வட மாநிலங்களில் இந்த பிள்ளைகள், மாணவர்கள் போராடும் போது புரட்சியாளர் அம்பேத்கரின் படத்திற்கு பக்கத்தில், ஜோதிராவ் பூலேவின் படத்திற்கு பக்கத்தில், தந்தை பெரியாரின் படத்தை தாங்கி கொண்டு போகிறார்கள். எவ்வளவு பெரிய மாற்றம், தலைகீழ் மாற்றம். தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்த அண்ணாவின் படத்தையா பிடித்துக் கொண்டு போகிறார்கள்? எம்ஜிஆரின் படத்தை, கலைஞரின் படத்தையா பிடித்துக் கொண்டு போகிறார்கள்? யார் படத்தை பிடித்துக் கொண்டு போகிறார்கள்? அதிகாரத்தில் இருந்த, முதலமைச்சர்களாக இருந்த தலைவர்களின், தமிழ்நாட்டு தலைவர்களின் படத்தை பிடித்துக் கொண்டு போகவில்லை. முதலமைச்சராக இருந்த காமராசரின் படத்தை பிடித்துக் கொண்டு போகவில்லை. யாருடைய படத்தை பிடித்துக் கொண்டு போகிறார்கள்? தத்துவவாதியான, தேர்தல் அரசியல் களத்திற்கு வராத, முதலமைச்சராக பதவி வகிக்காத தந்தை பெரியாரின் படத்தை பிடித்துக் கொண்டு போகிறார்கள் வட மாநிலத்தை சார்ந்த இளைஞர்கள், மாணவர்கள். அப்ப எது நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது? வரலாற்றில் யார் வாழ்வார்? எல்லைகள் கடந்தும் யார் வாழ்வார்? எவன் இஷ்யூ பேஸ்டா சிந்திக்கிறானோ, எவன் பிரச்சனைகளை அடையாளப்படுத்துகிறானோ அவன் தான் வரலாற்றில் வாழ்வான். அப்போ எதிரிக்கு வந்து வேலை கொடுத்த காலம் போய், எதிரி இப்போ வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கான் நமக்கு. அந்த போராட்டத்தில் நின்னா அந்த போராட்டம் முடியும் முன்னாடி இன்னொரு இந்த போராட்டத்துக்கு போக வேண்டியிருக்குது. இந்த போராட்டத்தில் நின்றுட்டு இருக்கும்போதே அந்த போரா மேட்டுப்பாளையத்துக்காக நின்றுட்டு இருந்தோம், அப்படியே குடியுரிமைக்கு வந்துட்டோம். குடியுரிமைக்காக இப்போ நின்றுட்டு இருக்கிறோம், நாளைக்கு இப்போ எங்கே போவோம்னு தெரியல. உடனே வந்து ரஜினிகாந்த் போன்றவர்கள், வன்முறையெல்லாம் வேண்டாம், அமைதியாக இருங்க, நாட்டு பாதுகாப்புக்குன்னு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு ஒரு ட்வீட். எப்படி திசை திருப்பப்படுகிறோம், எப்படி வந்து இந்த மக்கள் வழிநடத்தப்படுகிறார்கள்? ஒரே குரலில், வெகு மக்களினுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடியவர்களுடைய குரலில் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாம் இந்த அரங்க கூட்டம் போடுறது. ஏற்கனவே இந்த கருத்தை யார் உள்வாங்கி வைத்திருக்கிறார்களோ, நாம் வெளியிட்ட புத்தகங்கள், நாம் எழுதிய கட்டுரைகள், நாம் பேசிய பேச்சுக்களை எல்லாம் கேட்டு எந்த மக்கள் இந்த உணர்வால் உந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களையே மீண்டும் மீண்டும் சந்தித்து அவர்களிடமே இந்த பிரச்சனைகளை பேசி பேசி ஒன்றும் ஆகப் போவதில்லை. இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக வேண்டும். வெகு மக்களை நோக்கி இதை நகர்த்த வேண்டும். இதுவெல்லாம் கண்ணாடியின் முன்னின்று நாமே நம்முகத்தை பார்த்து கொள்வது. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? அவன் கண்ணாடியின் முன்னின்று அவனே அவன் முகத்தை பார்த்துக் கொள்வதில்லை. அவன் போய் பழங்குடியினர் மக்களிடம் வேலை செய்கிறான். அவன் போய் சேரிகளில் போய் வேலை செய்கிறான். அவன் போய் பிற்படுத்தப்பட்ட மக்களிடம் வேலை செய்கிறான். அவன் போய் முஸ்லீம்களிடம் வேலை செய்கிறான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ராஷ்ட்ரிய முஸ்லீம் மஞ்ச் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது ஆர்எஸ்எஸ்ல, ராஷ்ட்ரிய முஸ்லீம் மஞ்ச். அதுக்குன்னு தலைவர்கள், பொறுப்பாளர்கள் இருக்காங்க. இப்போ கூட அல்லு சில்லுகள் முஸ்லீம்கள்டிருந்து தொப்பி போட்ட ரெண்டு பேரை பிடிச்சிட்டு போய் நிறுத்திக்கிருக்கான். நேற்று நடந்த எச் ராஜா கூட்டத்தில் கூட ஒரு பாய் நிற்க தான் செய்கிறார். நல்ல தொப்பி வச்சு, கோட் போட்டு, தாடி வச்சு நிற்கிறார். எப்படி அவன் வடிவமைக்கிறான் பாருங்க, எப்படி டிசைன் பண்ணுறான் பாருங்க. ஒவ்வொன்றையும்
இப்போ முஸ்லீமுக்கு பிரச்சனை முஸ்லீம்களுக்கு பிரச்சனைங்கிறாங்களா? எச்ராஜா பக்கத்தில் முஸ்லீமே நின்றுட்டு இருக்கிறாரன் காமன் மேன் பார்க்குறான். முஸ்லீமே நீங்கள் பாருங்கள், இப்போ நாமெல்லாம் இதை எதிர்த்து பேசுகிறோம் இந்த சமூக வலைதளங்களில், யூடியூப்பில் நம்முடைய வீடியோக்கள் வருது. நாம் இப்போ நானும் பேசுகிறேன், அதுவும் பார்க்கப்படுது. இவங்க இப்போ ஒரு முஸ்லீமை பிடிச்சிட்டு வந்து பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவரும் பேசுகிறாரு, நான் பேசுகிறத விட அது வேகமாக பரவிட்டுருக்கு. அப்போ பொது உளவியல் எப்படி கட்டி எழுப்பப்படுகிறது? இது கூர்ந்து கவனிக்கணும் நாம. அப்போ இந்த இளைய போக்கு, அடுத்த தலைமுறை போக்கு என்பது எப்படி மாறி இருக்கிறது, அதை புரிந்து கொண்டு அவன் எப்படி வேலை செய்கிறான், நாம் எப்படி வேலை செய்கிறோம் என்பதை பார்த்து பகுப்பாய்வு செய்து நம்முடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்காத வரை, நாம் ஒழுங்கமைக்காத வரை அவனை எதிர்கொள்ள முடியாது. ஆட்சிகள் மாறலாம், காட்சி மாறாது. நாளைக்கு பாஜக வேண்டுமானால் தோற்கடிக்கப்பட்டு விடலாம், வேறு ஒரு கட்சி ஆட்சியில் வந்து அமர்ந்து விடலாம். ஆனால் பாஜகவினுடைய சிந்தனை போக்கு, ஆர்எஸ்எஸ்னுடைய சிந்தனை போக்கு தோற்கடிக்கப்படுமா என்றால் படால். அப்போ நாம் வந்து வெறும் தேர்தல் வெற்றிகளின் மூலம் சித்தாந்த வெற்றி அடைந்து விடுவோமா என்றால் சித்தாந்த வெற்றி அடைய மாட்டோம், அடைந்ததில்லை, அடைய முடியாது. அந்த அளவுக்கு அவன் அனைத்து இடத்திலும் நிரம்பி இருக்கிறான். இப்போ பிரணாப் முகர்ஜி காங்கிரஸில் ஒரு மிகப்பெரிய தலைவர், மூத்த தலைவர். இப்போ அவர் யார்? இந்த கேள்வி இருக்குல்ல, அப்போ அவர் இப்போ அவர் யாருன்னா, இப்போ ஏதோ இன்னைக்கு நேற்று ஆனவராக இருக்க முடியாதுல்ல. ஒரே நாளில் ஒரு மனிதர் 70 ஆண்டு காலம் பயணித்த சித்தாந்தத்திலிருந்து 71வது ஆண்டில் டப்புன்னு இப்படி கூச்சுருவாரா? அப்படி குவிக்க முடியாது. அப்போ 70 ஆண்டு காலமும் அவர் எப்படி பயணித்திருக்கிறார் என்பதனுடைய ஒரு சான்று தான் இந்த 71வது ஆண்டில் அவர் வெளிப்படுற விதம். அப்போ இவ்வளோ நாளாக எப்படி பயணிச்சிருக்கிறாரு? அப்போ அவர் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது எந்தெந்த கருணை மனுக்களை ரிஜெக்ட் பண்ணார், யார் யார் தூக்கிலிடப்பட்டார்கள், அப்போ அதிகாரத்தில் இருக்கும்போது என்னென்ன மாதிரியான சார்பு நிலைப்பாடுகளை எடுத்திருப்பார், இப்படிலாம் நீங்கள் போட்டு கணக்கு போட்டு பார்க்கணும். அப்போ பாரதிய ஜனதா தனக்கென்று ஒரு கட்சி ஆர்எஸ்எஸ் தொடங்கும்போது அத்தோடு நிறுத்திவிடவும் இல்லை. ஜனசங்கம் என்று அவர்கள் இன்னொரு பக்கம் தொடங்கினாலும் எல்லாரும் ஜனசங்கத்தில் வந்து சேர்ந்துருங்கன்னு அவங்க சொல்லலை. நீங்கள் அங்கேயும் கொஞ்சம் பேர் இருந்துக்குங்க, இங்கேயும் கொஞ்சம் பேர் இருந்துக்குங்க. அப்போ ரொம்ப திட்டமிட்ட ஒரு ஆர்கனைஸ்டு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை நம்ம புரிஞ்சிக்காத வரைக்கும் நம்முடைய குரல் அது காற்றில் கரைந்த குரலாக மாறிவிடக்கூடாது. அந்த அடிப்படையில் திட்டமிட்டு பயணிப்போம், எதிரிகளை இனப்பகையை வீழ்த்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.